இன்ப கடலேறு மழைதமுழே, சோலை மடலேறு சுவைதமுழே, நீ என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய், வணங்குகின்றேன். ஈரோட்டு மக்கள் சிந்தனை பேரவை நண்பர்களுக்கும் என்னுடைய ஈரோட்டு சொந்தங்களுக்கும் வணக்கங்களும் சுதந்திர தின வாழ்த்துக்களும். அன்று மாணவம் போற்றுமீன் என்று பேசி முதல் பரிசு பெற்றேன். இன்று என்ன பேசலாம் என்று யோசித்த போது இன்றைய தினம் சுதந்திர தினம். சுதந்திரத்திற்காக போராடிய காந்தியை என்னுடைய நண்பர் பேசிவிட்டார், மானுடத்தை என்னுடைய தோழி பேசிவிட்டால் நான் என்ன பேசுவது? யோசிக்கிறேன். ஆம், எப்படிப்பட்ட தலைவர்களால் பெற்ற சுதந்திரம் இன்று எப்படி இருக்கிறது என்பதை உங்களிடம் கற்றுக் கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட நாடு இது? முதலில் இந்திய நாடு ஏழைகள் வாழ்கின்ற நாடு. இந்திய நாட்டிலே எல்லாம் குடைக்கிறது, ஆனால் எல்லோருக்கும் குடைப்பது இல்லை. இந்தியாவும் இயேசுவை போன்றதுதான், பரிசுத்தமானது. என்ன உயிர்த்த பின்னாலும் சிலுவை சுமக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு மாதிரி தலைவனை தேடினால் ஒரு மாதிரி தலைவனை தான் தரிசிக்க முடிகிறது. குடிய மகன்களை தேடினால் குடிய மகன்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தேசத்திலே நான் எப்படி மாநிலத்தை பார்ப்பது என்று என்னுடைய மனம் சற்று வருந்துகிறது. இந்த நாட்டிலே சுதந்திரம் எப்படி வந்தது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். 23 வயதிலே ஏன் பகத்சிங் தூக்கு மேடைக்கு முத்தமிட்டான்? தனக்கு தானே முடிவு கட்டி கொண்டு வாஞ்சிநாதன் எதற்கு செத்தான்? ஏன் பாபுசி செக்கிழுத்தான்? இத்தனை பேரின் தியாகம் எதற்காக, சுதந்திரத்திற்காக வந்தது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். பல தலைவர்களை உங்கள் முன்னே நான் முன்னிறுத்த வேண்டுகிறேன். இந்த நாட்டிலே பலவாறு நடந்து விட்டது சுதந்திர போராட்டம். சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், இனம் மட்டும் போதும், தமிழினம் மட்டும் போதும் என்று இனத்திற்காக வாழ்ந்த தலைவர்களுக்கு மத்தியிலே இன்று சாதியும் மதத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த ஈரோட்டு மணியிலே பிறந்த பெரியார் அவர்களை பற்றி நான் ஒரு கருத்து சொல்கிறேன். பெரியார் அவர்கள் இராமாயணத்தை படிக்கிறார். இராமாயணத்திலே ஒரு நிகழ்வு, ராமன் அவர்கள் வனவாசம் செல்கிறார். வனவாசம் சென்றுவிட்ட பிறகு பரதன் ராமனுடைய செருப்பை வைத்து நாடாளுகிறார். அதை படித்து விட்ட என்னுடைய ஈரோட்டு தந்தை படிக்கிறான், ராமனுடைய செருப்பு நாடாளும் போது ஏனடா செருப்பு தைப்பவனின் மகன் நாடாளக்கூடாது என்று கேட்கிறானே, அதுதான் சமத்துவம். அந்த சமத்துவம் இந்த நாட்டிலே இருக்கிறதா? ஒரு கேள்வி என்னுடைய அன்பு நண்பர்களே உங்களிடம் கேட்கிறேன். எனக்கு பிடித்த ஆழமான கவிதை இது. என்ன தெரியுமா? முருகனுக்கும் வள்ளிக்கும் பிறந்ததால் இந்துவானோம். முருகனுக்கும் வள்ளிக்கும் பிறந்ததால் இந்துவானோம். சூசைக்கும் மேரிக்கும் பிறந்ததால் கிறிஸ்தவனானோம். ஆயிசாவுக்கும் முகமதுக்கும் பிறந்ததால் இஸ்லாமியனானோம். நாம் யாருக்கும் யாருக்கும் பிறந்தால் மனிதனாகவும் யோசித்து பார்க்கும் என்று இந்த கேள்விக்கு உங்களுக்கு அனைவருக்கும் விடை தெரிகிறதோ, அன்று கண்டிப்பாக இந்த நாட்டிலே வல்லரசு உருவாகும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். இந்த நாடு சற்று விசித்திரமான நாடு. 20 வயது இளைஞனிடம் நடைவண்டியை தரும், 60 வயது முதியவரிடம் மட்டும்தான் அதிகாரத்தை தரும். இந்த நாட்டிலே வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த இதே தேசத்தில் தான் ஒரே ஒரு சிலைக்காக 1000 மரங்கள் அழிக்கப்படுகின்றன. பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத கிராமம் இருக்கிற இதே தேசத்தில் தான் பல பெண்களின் பாவாடைகளும் குளிக்கப்படுகின்றன. என்னுடைய மனம் சற்று வாடத்தான் செய்கிறது. பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சுதந்திரத்திற்காக போராடிய வேலு நாச்சியார் வாழ்ந்த தேசம் இது. ஆனால் இந்த நாட்டிலே இன்று பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆண் மகன்கள் பெண்களை எப்படி காக்கிறார்கள்? பெண் என்ற உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருகிறது? பெண்ணுக்கு என்ன தெரியுமா நடக்கிறது? தினம் தினம் டெல்லியை தொடர்ந்து டெய்லியும் நடக்கிறது. நிர்பயா முதல் நித்யா வரை எத்தனை பெண்கள், எத்தனை கொலைகள்! யோசித்து பாருங்கள். இளைய சமுதாயமே ஒன்றிணையுங்கள். சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று இருந்து விடாதீர்கள். பேரழிவில் மட்டும்தான் சுதந்திரம் இருக்கிறது. நான் சொல்வதோடும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். சுதந்திர தினம் எப்படி தெரியுமா என்று இருக்கிறது? ஒரே ஒரு நாள் மட்டும் மனிதன் சட்டை பையிலே சுதந்திர கொடியை கற்றுக்கொண்டு நடத்துகின்ற நாடகமாய் மட்டும்தான் சுதந்திர தினம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இந்த நாட்டிலே எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம். அன்று நேதாஜி எல்லாம் தீவிரவாதி என்று அழைக்கப்பட்டானாம். இன்று தீவிரவாதிகள் எல்லாம் பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா தீவிரவாதம் இருக்கிறது? ஒரு கவிஞன் அழகாக கவிதை எழுகிறான்,
நமது நாட்டில் வெடிக்கிற வெடிகள், தெருக்கிற தலைகள், துடிக்கிற இதயம், துண்டான உண்டும் கண்களை விதிக்கி கதறிய உடல்கள் தெருக்களில் எங்கும் சதைகளில் குவியல் என்பது போல தீவிரவாதம் பெருகிவிட்டது. என்ன தேசம் அது என்று அந்த கவிஞன் கவிதை எழுதி மனம் நொந்தி கொள்கிறானே, எப்படிப்பட்ட தேசம் அது? யோசித்து பாருங்கள். இந்த தீவிரவாதத்தை அகற்ற இளைஞர்களே ஒன்றிணையுங்கள். காதலிக்காக மட்டுமே நாங்கள் ஒன்றிணைவார்கள் என்று இந்த இளைஞர்களையெல்லாம் குறை கூறும் சமுதாயமே, நாங்கள் இந்தியாவை காதலிக்கவும் ஒன்று கூடுவோம் என்பதை இளைய சமுதாயமே முயன்றுவார். நான் காதல் என்றவுடன் ஒரு சிறு விஷயத்தை இங்கு வைக்க விரும்புகிறேன். ஏன் காதலை இங்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? நான் சமத்துவம் பேசுபவன், சமத்துவம் விரும்புபவன். காதல் என்பது தவறு என்று நான் கூறுபவன் அல்ல. ஒரு நிகழ்ச்சி அழகாக இதை எடுத்துரைக்கிறது. இங்கிலாந்திலே இளவரசர் காதலிக்கிறான் என்றால் அது தலைப்பு செய்தியாக மாறுகிறது. ஆனால் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இளவரசன் காதலிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தலை தண்டவாளத்தில் வைக்கப்படுகிறது. என்ன தேசம் அது? வெறும் பேச்சளவில் சமத்துவம் இருந்து விடலாமா? இன்று சுதந்திர தினம். சுதந்திரத்திற்காக போராடிய பகத்சிங் என்ன சொன்னான் தெரியுமா? பகத்சிங் எப்படி பேசினான் தெரியுமா? தான் இறக்கும் தருவாயில் வரை கூட புத்தகத்தோடு படித்துக் கொண்டிருந்தவன் பகத்சிங் அவர்கள். இறக்கும் போது அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவுடன் அவன் ஆளுநருக்கு ஆணையிடுகிறான், என்ன தெரியுமா, எனக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், என்னை நான் இறந்து பிறகும் கூட என்னுடைய கால் என்னுடைய தேசத்தை தொட்டிருக்க வேண்டும், என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆளுநருக்கு ஆணையிட்டவன் பகத்சிங். அப்படிப்பட்ட பகத்சிங் பிறந்த மண்ணிலே நம் வயதை ஒத்தவன் தான் பகத்சிங். இளைஞர்களே ஒன்றிணையுங்கள். ஏனடா வந்ததில் இருந்து இவன் இந்த நாட்டை குறை கூறிக்கொண்டே இருக்கிறானே? ஏன் இங்கு நல்ல மனிதர்களே இல்லையா? ஏன் நீ நல்லவன் இல்லையா, நான் நல்லவன் இல்லையா என்று உங்களுடைய மனமெல்லாம் பார்க்கிறது. என்றுமே மகிழ்ச்சியா இருக்கும் அம்மா என்னை சற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனடா என்னுடைய மனம் சற்று குழம்பிக் கொண்டிருக்கிறதோ, இந்தியாவை பற்றி தவறான எண்ணம் மட்டும்தான் இவனுடைய மனதில் இருக்கிறதோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இல்லை, நாட்டை திருத்த நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கான வழி, எனக்கு தெரிந்த வழி, ஒரு வழியை நான் உங்களிடம் சொல்கிறேன். அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திலே வைத்தேன், வெந்து தனிந்தது காது, தலை வீரத்தில் மூப்பொன்றும் குஞ்சென்றும் ஒன்றோ, தத்தரி இட தத்தரி இடதத்தோ, தத்தரி இட தத்தரி இடதத்தோ என்று பாரதி பாடுதானே, அந்த பாரதியின் வரிகளை இனியாவது மெய்ப்புப்போம். இனி ஒரு வதி செய்வோம். என்ன விதி தெரியுமா? வீடுகளுக்கும் வீடுகளுக்கும் இடையே உள்ள சுவர்களை இடித்தறிவோம். நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை கோட்டை முதலில் அடிப்போம். சாதி மதம் என்ற பெயரை அகராதியில் இருந்தே அறுத்தெறிவோம். கண்டிப்பாக அந்த நாட்டிலே சமத்துவம் வளரும். ஒரே ஒரு கவிதையோடு விடைபெறுகிறேன். திருநீரை இட்டுக்கொண்டு திருமாலை வழிபட்டாலும், புல்லாவை அழிந்து கொண்டு அல்லாவை வழிபட்டாலும், சிலுவையை அணிந்து கொண்டு கிறிஸ்துவை வழிபட்டாலும், எல்லோரும் மானுடர்தான். போராட்டம் என்று வந்து விட்டால் எல்லோரும் ஒன்று கூடுவோம். ஒன்றை ஒன்றுதான் காசி ஆனந்தன் வரிகள். பத்து தடவை பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புள்ளியே தமிழா, செத்து மடிவது ஒரே ஒரு முறைதான், சிரித்துக் கொண்டே செருக்களமானா என்று பெரியாரின் பேரனாய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.